இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு இன்றைக்கு 10 தோழியர் உவமையை நமக்கு சொல்லி நம்முடைய வாழ்விலே எப்பொழுதும் விழிப்பாக இருக்க வேண்டும், எப்பொழுது வருவார் மணமகன் வருவார், நடுவராக இயேசு ஆண்டவர் உலகை தீர்ப்பிட வருவார், அல்லது நம்முடைய சொந்த வாழ்க்கையில் எப்பொழுது தனி தீர்வை நடைபெறும் என்று எதிர்பார்த்திருக்க ஆயத்தமாயிருக்க நம்மை வலியுறுத்தி வழி நடத்துகிறார். அன்பானவர்களே, இந்த 10 தோழியர் உவமையிலே நாம் கவனத்தில் வைக்க வேண்டியது மணமகனை எதிர்கொள்ள மணமகளின் தோழியர் 10 பேர் தங்கள் விளக்குகளை எடுத்துக்கொண்டு புறப்பட்டு சென்றார்கள். மணமகளின் தோழியர்கள், மணமகள் என்பது யார்? திரு அவை, திருச்சபை. தோழியர்கள் யார்? இயேசுவினுடைய சீடர்களாக, நம்பிக்கையாளர்களாக கருதப்படுபவர்கள், இருப்பவர்கள். இயேசுவினுடைய நம்பிக்கையாளர்கள் அல்லது சீடர்கள், சீடத்திகளாக இருப்பவர்கள் செய்ய வேண்டியது என்ன? விவேகிகளாக இருங்கள், பாம்பை போல விவேகிகளாக இருங்கள், புறாவை போல கபடற்றவர்களாக இருங்கள் என்றெல்லாம் ஆண்டவர் இயேசு சொல்லி இருக்கிறார் இல்லையா? நாம் விவேகிகளாக இருக்க வேண்டும். இந்த நிகழ்விலே நாம் ஒரு காரியத்தை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். நள்ளிரவில் இதோ மணமகன் வருகிறார், அவரை எதிர்கொள்ள வாருங்கள் என்ற உரத்த குரல் ஒலித்தது. மணமகளின் தோழியர் எல்லாரும் எழுந்து தங்கள் விளக்குகளை ஒழுங்குபடுத்தினர். அப்போது அறிவிலிகள் முன்மதியுடையோரை பார்த்து, எங்கள் விளக்குகள் அணைந்து கொண்டிருக்கின்றன, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கும் கொடுங்கள் என்றார்கள். அவர்கள் கொடுக்க முன் வரவில்லை. எண்ணெய் எங்கே கிடைக்கிறதோ அங்கே சென்று வாங்கிக் கொள்ளுங்கள், ஒருவேளை எங்களுக்கும் உங்களுக்கும் பற்றாமல் போகலாம், போதாமல் போகலாம் என்று சொல்லுகிறார்கள். இது என்ன? அன்பானவர்களே, மேக்கிங் எ காம்ப்ரமைஸ். இணைச்சட்ட நூலிலே நாம் வாசிக்கிறோம், 7வது அதிகாரம், அதிலே 2வது வார்த்தை சொல்லுகிறது, உலகினரோடு நீங்கள் சமரசம் செய்து கொள்ள வேண்டாம், காம்ப்ரமைஸ் செய்து கொள்ள வேண்டாம். உலகிலே வாழுகிறீர்கள், வாழும் காலம் வரை இந்த உலகை நாம் பயன்படுத்த வேண்டும், இதில் சவாரி செய்ய வேண்டுமே ஒழிய உலக இயல்புகளோடு, உலக நியதிகளோடு சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. எனக்கு பாதி உனக்கு பாதி, வி அட்ஜஸ்ட் அமங் அவர் செல்ஸ் அப்படின்லாம் நாம் ஒரு காரியத்தில் இறங்கக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கும் எங்களுக்கும் இல்லாமல் போகலாம், அதிலே நாம் எப்பொழுதும் விழித்து கொள்ள வேண்டும். உண்மை பேசாதவரோடு நாம் வாழ வேண்டும் என்பதற்காக ஊரோடு ஒத்து வாழ வேண்டும் என்று பழமொழி நீதிமொழிகள் சொல்லுவதனாலே நாம் அவர்களுக்கு எல்லா காரியத்திலும் ஒத்துப்போக முடியாது. நமக்கென்று உண்மை இருக்க வேண்டும், நமக்கென்று அன்பிய செயல்பாடுகள் இருக்க வேண்டும், நமக்கென்று சத்தியத்திற்கு சாட்சியங்கள் இருக்க வேண்டும். அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், வாழ்த்தி வணங்குகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் உலகினரோடு நாங்கள் சேர்ந்து வாழுகின்ற நிலையில் எந்த ஒரு காரியத்திலும் நம்பிக்கையாளர்களுக்குரிய இயேசுவினுடைய மதிப்பீடுகளின்படி வாழ்வதிலே சமரசம் செய்து கொள்ளாதபடி, உலகினரோடு சமரசம் செய்து கொள்ளாதபடி எச்சரிக்கையாக விவேகிகளாக நாங்கள் வாழுகின்ற வரத்தை எங்களுக்கு தருவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.